हलो फ्रेंड्स वेलकम टू शासमेल इनकी नम्बर रोम्बों टेस्टियान ईजियान मुरेल குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப உடம்புக்கும் நல்லது. நம்ம கடையில் தான் ஸ்வீட் கார்ன்லாம் வாங்கி கொடுப்போம். ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் செஞ்சிடலாங்க. இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அண்ட் ஃபீட்பேக் இல்லைனா ரெசிபி வேணும்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க. நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ரெசிபி எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். நம்ம ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஷா சமையலோட ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதை ப்ரெஸ் பண்ண உடனே ஆல்னு ஒரு ஆப்ஷன் மேலே காமிக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்மளோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிடுங்க. இப்போ கார்ன் செய்கிறதுக்கு ஒரு பேனில் வந்து தண்ணி எடுத்திருக்கேன். அந்த அரை பேன் அளவு தண்ணி ஊற்றியிருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் அந்த தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நான் 2 கப் அளவு கார்ன் சேர்த்துருக்கேங்க. நம்ம முழுசாக கார்ன் வாங்கி இந்த மாதிரி அழகாக தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸ்வீட் கார்னே நம்ம ஊர்லெலாம் கிடைக்கும். இங்கே வந்து நான் வந்து ரெடிமேடாக பேக்கெட்லேயே இந்த மாதிரி விற்பாங்க. சவுதியில் நான் அதை வாங்கியிருக்கேன். அந்த கார்ன்லாம் நல்லா அந்த தண்ணியில் கொதித்து மேலே மிதக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம ஒரு அந்த தண்ணியிலேருந்து அந்த கார்னை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சிடணும் தனியாக. இப்போது அதே பேனில் தண்ணியை ஊற்றிட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவு பட்டரை சேர்த்துருக்கேன். வெண்ணெயை சேர்த்து இப்போ நம்ம வடித்த கார்ன் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1-2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த பட்டர் வந்து ஈக்குவலாக எல்லா கார்ன்லேயும் நல்லா அப்ளை ஆகி நல்லா ஒரு கிறிஸ்பினஸும் நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா 1-2 நிமிஷத்துக்கு வதக்குனதுக்கப்புறம் 1-2 சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப உப்பாயிரும், அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் ஃப்ளேவருக்காக சாட் மசாலா சேர்த்துருக்கேன், 1/2 டீஸ்பூன். உங்கள்ட்ட சாட் மசாலா இல்லைன்னா நீங்கள் பெப்பரும் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா பட்டரும் சால்ட்டோடையே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. பெரியவங்க சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னா 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட சூப்பரான டேஸ்டியான ஸ்வீட் கார்ன் வந்து வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ஸ்வீட் கார்ன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. குழந்தைங்க எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டிலே ரொம்ப ஹைஜீனிக்கான முறையில் நம்ம அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சுடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் ஃபீட்பேக் ரெசிபி வேணாலும் கமெண்டில் தெரியப்படுத்திடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.